உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி ஒன்று பதினொன்று 2015 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, தசமி திதி, பகல் 3:24 வரை பின்பு ஏகாதேசி, புரட்டாதி நட்சத்திரம், பகல் 1:41 வரை பின்பு உத்தரட்டாதி நட்சத்திரம், மரணயோகம், பகல் 1:41 வரை பின்பு சித்தயோகம், ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை, சுப ஓரையல் காலை 7:00 முதல் 8:00 வரை, பகல் 10:30 முதல் 12:00 வரை, மாலை 5:00 முதல் 7:00 வரை, இரவு 9:00 முதல் 10:00 வரை. இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, பிரதிபலன் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 6 இருப்பதாலும், குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும், பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும், 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, சூரியன் 8 இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. ரிஷபராசினியர்களே, கவர்ச்சியாக பேசும் இயல்பு கொண்ட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும், 5ஆம் வீட்டில் சுக்கரன் இருப்பதாலும் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழிலில் லாபங்களும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக மிக நன்றாக இருக்கும். மிதுன ராசினியர்களே, பிறரை எளிதில் இடைபோடும் திறன் கொண்ட உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று 6ல் சூரியனும் சனியும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நிலையும், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகங்களும் இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசினியர்களே, எதிலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 8:00 முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிலவிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களும் மன நிம்மதியும் ஏற்படும். உத்தியோகத்திற்கு நெருக்கடிகள் விலகக்கூடமைப்பும், இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமையாக செயல்பட்டு பல்வேறு சாதனைகளை செய்யக்கூடிய இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனவர் 8ல் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. 2ல் செவ்வாய், 4ல் சூரியன் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொள்வதும், உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் சிறப்பு. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாக குடமைப்பு தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னிராசினியர்களே, எடுக்கும் வேலையை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் அமையப்பெற்று 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். தாராள தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.